ஐயா, இரண்டே ஆண்டுகளாக பேரறிஞர் அண்ணாவிற்கு பின் ஆளா வந்தவர்கள் ஆண்டு கொண்டிருப்பவர்கள். சுயலாபம், தன் குடும்பம், பதவி வெறி, தன் குடும்ப குட்டிகள், தன் ஜாதியினர் என ஆண்டு அனுபவித்து இன்று இங்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்க எல்லா வேதனைகளுக்கும் காவேரியில் தண்ணீர் ஓடாமை, ஆற்று மணலை அள்ளி அள்ளி காசாக்கி, மலைகளை வெட்டி குடைந்து பணமாக்கி, கல்குவாரிகள் என்று கிரானைட், கனிமம் என்று பூமித்தாயை வெட்டி, தமிழக செல்வங்களை எல்லாம் சுரண்டி, வெளிநாடுகளில் உள்நாடுகளில் பல கார்பரேட் நிறுவனங்களை விலைக்கு வாங்கி, பல பல கப்பல்கள், விமான கம்பெனிகள், பல நூறு தொலைக்காட்சி நிறுவனங்கள் என்றும், சாராய ஆலைகள், ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் என்று தமிழ்நாட்டை உறிஞ்சு கொடுத்து ஒட்டுமொத்த தமிழகத்தை வஞ்சித்து விட்டனர். போதாதற்கு மத்தியில் மடவரியை தூண்டிவிட்டு ஆட்சியில் அமர்ந்த பாரதிய பலாத்கார கட்சியினரோ ஹைட்ரோ கார்பன், நியூட்ரினோ, சாகர் மாலா, பாரத் மாலா, உங்க வாயில கோலா என்று தமிழ்நாட்டை சுழுகாடாக்குவதிலேயே குறியாக உள்ளனர். போராடுகிற மாணவர்களை, மீனவர்களை, விவசாயிகளை, ஆசிரியர்களை, காவலர்களை ஏவலர்களாக பயன்படுத்தி ஒரு குண்டாந்தடி அடித்து ஒரு சர்வதிகார ஆட்சியை ஜனநாயக போர்வையில் அழைத்துக் கொண்டிருக்கிறது சில கூச்சா கைக்கூலிகளின் துணையோடு. இந்த தாழ்ந்து விட்ட தமிழகத்தை மீட்க நீயும் நாம் வீழ்த்துக் கொள்ளாவிட்டால், பெரியோர்களே, தாய்மார்களே, நான் சின்ன பையன் தான், நான் இந்த அரசியல் மேடையில் நிற்கிறேன். குழந்தைகளுக்கு பாதுகாப்பு உண்டா? ஒரு பரீட்சை எழுத சுதந்திரம் உண்டா? லட்சம் லட்சம் கோடி ரூபாய் மதவாதிகள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் சம்பாதிப்பதற்கும், கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொள்ளையடிப்பதற்கும், மனிதனை மனிதன் அடிமையாக்கும், அவமானப்படுத்தும், மனு தர்மத்தை நீராட்டுவதற்கும் எம் மீது இந்தியை திணிக்கிறாய். என் தாய் தமிழ்நாட்டை சூறையாடுகிறாய். ஏ தாழ்ந்த தமிழர்களே, விழுந்தலே! செந்தமிழன் சீமானின் படை திரளட்டும். அமைத்து உங்கள் ஓட்டுகளை வேட்டையாட வரும் கண்டாளர்களிடமிருந்து விலகி நில்லுங்கள். நம்ம